என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்கேன், நான் அவர்களை போல் படிக்க முடியவில்லையே, அவர்களுக்கு கிடைச்ச வேலை எனக்கு கிடைக்கலையே, அவர்களுக்கு கிடைச்ச பெற்றோர் போல் எனக்கு கிடைச்சிருந்தா நான் கூட எவ்வளோ நன்றாக இருந்திருப்பேன், எனக்கு திறமைகளே இல்லை என்று ஒரு நாளும் உங்களை நொந்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்களை படைக்கும் போது ஏறக்குறைய 700 தாளந்துகளை வைத்து தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்துகளை கண்டுபிடித்து விட்டால் போதும். ஏனென்றால் உபாகமம் 8:18 சொல்லுகிறது, நீங்கள் ஐஸ்வரத்தை சம்பாதிக்க வேண்டிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாராம். ஆங்கிலத்தில் படித்தோம்னா ஆண்டவர் நீங்கள் ஐஸ்வரத்தை சம்பாதிக்க வேண்டிய எபிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கிறாராம். ஆகவே மற்றவர்களோடு கூட நீங்கள் ஒரு நாள் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர், நீங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தை பிடித்து ஜெபித்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை வெளியே கொண்டு வாங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். ஐசாக் என்கிற தானே ஒரு தேவனுடைய மனுஷன், ஆச்சி ஊருக்கா இது போல் ப்ராடக்ட் செய்யும் போதே அவரும் தொடங்கும் போதே பெரிய அளவில் தொடங்கலை. அற்பமான ஆரம்பம்தான், ஆனால் கர்த்தரை நம்பி அவர் கொடுத்துருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தினார். இன்று இந்திய தேசம் முழுக்க பல வெளிநாடுகளில் கூட ஆச்சி மசாலா ஆச்சி ஊருக்கா பெரிய பிரபலமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு திறமை இல்லை தாளந்தில்லைன்னு சொல்லாதீங்க. ஆராய்ச்சி சொல்கிறது உங்களுக்குள்ளாக 700 தாளந்துகள் இருக்கு என்று. ஒரு மனுஷனை ஆண்டவர் தாளந்து இல்லாமல் படைக்கலை. நீங்கள் எல்லாவற்றிலும் முன்னேற முடியாத கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதுதான் சத்திய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டிய எபிலிட்டி திறமைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாராம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற திறமைகளை கண்டுபிடிங்க. உங்களுடைய தோல்விகளே நினச்சி வேதனைப்பட்டுட்டு உட்கார்ந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை யோசித்து பாருங்கள், அவைகளில் முன்னேற பாருங்கள். ஏனென்றால் ஆராய்ச்சி சொல்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் குறைஞ்சது 700 திறமைகள் இருக்கான். வேத வசனம் அதனால தான் சொல்லுகிறது, நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டிய எபிலிட்டி திறமைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம பிறந்தது ஏழை குடும்பமாக இருக்கலாம், ஐஸ்வர்யமான குடும்பமாய் மற்ற திறமைகளை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார் என்பதை மறக்காம அவைகளை கண்டுபிடிங்க, அதில் முன்னேறுங்கள். நாளானது வரும், கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களை வாழாக்காமல் தலையாக்கி இருப்பார், நீங்கள் கீழாகாமல் மேலாயிருப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஹாவ் எ பிளஸ்ட் டே.